கள்ளக்குறிச்சி மாணவி தற்கொலை, இதில் என்ன தான் நடந்தது? அதாவது கனியாமூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே வந்து கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ராமலிங்கம் என்பவருடைய மகள் ஸ்ரீமதி அப்படிங்கிறவர் வந்து டுவெல்த்து படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க மூணாவது மாடியில் இறந்து கிடக்கிறாங்க. ஒன் டேக்கு அப்புறம் தான் வந்து இறந்ததே நிர்வாகத்தில் தெரிய வருகிறது. ஸோ காவல்துறையினர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தேக மரணம் 174(1) குற்றவியல் நடைமுறை சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது தற்கொலை கிடையாது, கொலையாக தான் இருக்கும், இல்லை எப்படி தற்கொலை பண்ணியிருப்பாங்க, செக்ஷுவலாக அசால்ட்டு பண்ணாங்களா, துன்புறுத்தினாங்களா, பாடியில் வந்து அவ்வளோ இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு கிளைமை பண்ணுறாங்க. வாட் எவர் இட் மேபி, பெற்றவர்களுக்கு தான் தன்னுடைய பொண்ணோட அருமை தெரியும், அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், பள்ளி நிர்வாகம் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும், வருத்தம் தெரிவிக்கணும், சட்ட நடவடிக்கை நான் கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் திமிர என்ன சொல்கிறாங்க, பள்ளி நிர்வாகம் இந்த பொண்ணால் தான் எங்கள் பள்ளி பேரே கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நுப்பூர் சர்மா சொன்ன மாதிரி லூஸ் டங்கில் வார்த்தையில் விடுறாங்க. தமிழக அரசு வந்து ஒரு கண்ணன் கூட தெரிவிக்கலை, வருத்தம் கூட தெரிவிக்கலை. அப்போ உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஊர் மக்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே சேர்ந்து அந்த பள்ளியை அடித்து நொறுக்கிறாங்க, பஸ் எல்லாம் கொளுத்துறாங்க. வன்முறை, அது திட்டமிட்ட வன்முறையா திட்டமிடாத வன்முறையா, யார் தூண்டி விட்டாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம். இந்த நிலையில் தகப்பனார் ராமலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா, மறு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், சிபிசிஐடி விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும்னு பெடிஷன் போட்டிருக்கலாம், அவர் சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறோம். மனுவை தாக்கல் பண்ண உடனேயே தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள், நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்திடுறோம் அப்படின்னு ஒரு வழக்க மாத்துறாரு. கரஸ்பாண்டன்ட்டு பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி மூணு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வழக்கு இன்றைக்கு வந்து ஹானரபிள் மெட்ராஸ் ஐகோ ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வருது. அவர் வந்து எடுத்த உடனேயே தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார், அமைதி பூங்கா அமைதி பூங்கான்றீங்க, இவ்வளோ வன்முறை நடந்திருக்கு, என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இது திட்டமிட்ட வன்முறை மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பல சரமாரியான கேள்விகளை கேட்குறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழுவை அமைச்சு மறு பிரேத பரிசோதனை ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பாடியை ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார். அப்புறம் இம்மீடியட்டாக அந்த வீடியோவில் உள்ள ஃபுட்டேஜை வச்சு கலவரத்தில் வன்முறையில் ஈடுபட்டவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், அவனை கண்டறிவதற்கு டிஜிபி ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு பல அதிரடியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிக்கிறார். நீதிமன்றத்தில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டு ஏன் வன்முறையில் இறங்கியிருக்காங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இப்போ வந்து வழக்கறிஞர் இப்போ எங்கள் கேஸை ஃபைல் பண்ண எங்கால், அதுக்கப்புறம் வந்து மனுதாரர் அட்வொகேட் கவுன்சில் மனுதாரர்லாம் இருக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் போடுறாரு. இதில் வந்து நான் நியமிக்கிற தடய அறிவியல் மருத்துவரை வந்து நிபுணரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கண்காணிக்கிறதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கும் வந்து எங்கள் தரப்பில் ஒரு டாக்டர் அப்பாயின்ட் பண்ணணும்னு அவங்க கேட்குறாங்க. அது நிராகரிக்கப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இம்மீடியட்டாக ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் அண்ட் துரைசாமி அவர்களை போய் முறையிடுறாங்க. அவர் ஒரே வார்த்தை, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் கிரிமினல் கேஸ் தலையிடுறது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எங்கள் பெஞ்சுக்கு அதிகாரம் இல்லை, இது வித்தவுட் ஜூரிசிக்ஷன்
482 வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 362 சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் பாராக இருக்கு, நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் அப்படின்றாங்க. இது 226 வந்து உங்கள் பெடிஷன் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம், ரிட் அப்பீலுக்கு போகலாம். ஆனால் ஐ திங்க் 482 சிஆர்பிசி நினைக்கிறேன், அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த கோரிக்கை நிராகரிக்கிறார். இப்படி இருக்கு இந்த வழக்கு. நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா, பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு பறிகொடுக்கும் போது அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும், அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க ஆதங்கத்தை கொட்டதான் கொட்டுவாங்க, கொட்டாம இருக்க மாட்டாங்க. பல பள்ளிகளில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வாட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் நீங்க ஹாஸ்டல்ல போய் தங்க வைக்கிறீங்க? பெண் குழந்தையே பெத்துட்டீங்க, படிக்க வச்சு நல்லா ஆளாக்கணும், அவங்களுக்கு கனவுகள் இருக்கும், உங்களுக்கு கனவுகள் இருக்கும். அப்போ உங்களுடைய டியூட்டி என்ன? அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூல்லேருந்து ரிசீவ் பண்ணுறது, படிக்க வைக்கிறது உங்கள் டியூட்டியே, அதான் பவுண்டன் டியூட்டி. எதுக்கு நீங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் போய் நீங்கள் போய் ஹாஸ்டலில் போய் நீங்கள் அட்மிட் பண்ணுறீங்க? அதனால் ஹாஸ்டலில் மாணவிகள் பெண் குழந்தைகளை அட்மிட்டே பண்ணாதீங்கன்ற வருமுன் காப்பது நல்லது. உங்க டியூட்டி என்ன? இது காரணம் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது போயிடுச்சுங்க. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது தாத்தா பாட்டி மாமா அத்தைன்னு இருப்பாங்க, யாராவது ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. இப்போ அவன் தான் பேரண்ட்ஸையே ஓல்டேஜ் ஹோம் காமிச்சிடுறானே. கூட்டு குடும்பம் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை. அதனால பெண் குழந்தைகளை ஹாஸ்டலில் தங்க வைக்காதீங்க. இந்த வழக்கில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் விஷயங்கள் தெரிய வரும். சிபிசிடி சரியாக விசாரிக்கலை, சரியான கோணத்தில் போகணும்னா சிபிஐக்கு போக வேண்டியதுதான். வருத்தமான விஷயம். அந்த மாணவியுடைய ஆத்மா சாந்தியடை எல்லாம் வல்ல இறைவனை இயற்கையை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி அந்த மாணவியின் குடும்பத்தாருக்கும் இரப்பேரபிள் லாஸ் உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்களின் சார்பாக நாங்கள் வந்து டீப்பஸ்ட் கண்டலன்ஸ் தெரிவிக்கிறோம், ஆறுதலையும் தெரிவிக்கிறோம். நாங்கள் ஏதாவது இந்த வழக்கில் வந்து அட்வொகேட்ஸ் நாங்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் எந்த விதமான எதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் அந்த மாணவியுடைய மரணத்துக்கு நியாயம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஸ்ரீமதியுடைய ஆத்மா சாந்தியடையட்டும். நன்றி, வணக்கம்.